ஹலோ அண்ட் வெல்கம் டு கேன்பி கிச்சன். இன்றைக்கி ஆரஞ்சு தோல் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் விட்டமின் ஏபிசி தவிர பொட்டாசியம் அண்ட் கால்சியம் கூட ரொம்ப ரிச்சாக இருக்குது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ஆரஞ்சில் ஒயிட் போர்ஷன்லாம் நல்லா சுரண்டிட்டு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தில் ட்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எவ்வளோ சின்னதாக முடியுமோ அவ்வளோ சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அது தவிர கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கடுகு உப்பு பெருங்காயப்பொடி வெந்தயப்பொடி ஆல்ரெடி ரெட் சில்லி பேஸ்ட்டுன்னு ஒன்று நான் பண்ணியிருப்பேன், அதுக்கான இதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுப்பேன், அதை பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை வந்து நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க, அப்போ தான் வந்து அந்த ஆரஞ்சு தோல் வேகிறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த ஆரஞ்சு தோலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே ஆரஞ்சு தோல் வதங்கினதுன்னா வந்து கசப்பு ரொம்ப இருக்காது, அதனால எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 2 டேபிள்ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருப்பேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருப்பேன். நான் இங்கே மொத்தமாக 4 டேபிள்ஸ்பூன் தான், மொத்தத்துக்கே தேவைப்பட்டது எனக்கு. ஆரஞ்சு தோல் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அப்புறம் ரெட் சில்லி பேஸ்ட் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து காஷ்மீரி சில்லியில் வந்து வெறும் கலருக்காக மட்டும்தான் ஆட் பண்ணுவோம், இதுதான் வந்து காரத்துக்கு. நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் அந்த ரெட் சில்லி பேஸ்ட் வந்து நான் பச்சையாக தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரணும். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பிளேட் போட்டு மூடிடுங்க. வெளியிலலாம் தெரிக்காமல் இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வச்சுருக்கணும். நடுநடுல எடுத்து திறந்து கலந்துக்கோங்க. இந்த பண்டுமிற்பக்காய பேஸ்ட் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வரமிளகாவோட கொஞ்சமாக புளி சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அதுலேயும் புளி சேர்க்கறதுனால புளி தண்ணியை பார்த்து சேர்த்துக்கோங்களேன்னா ரொம்ப புளிப்பாயிடும். புளி தண்ணியோட பச்சை வாசனையும் போயிருக்கணும். அந்த ஆரஞ்சு தோலும் நல்லா வெந்திருக்கணுங்க. அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் பிளேட் போட்டே குக் பண்ணுங்க, இல்லாட்டி வெளியிலலாம் சிதறிட்டே இருக்கும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பண்டுமிற்பக்காயில் வந்து ஆல்ரெடி அந்த ரைப்பன் சில்லி டேமரின் கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிருப்பேன் அந்த பேஸ்டில். அது தவிர எனக்கு கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டது, அதனால் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து அந்த பேஸ்ட் இல்லாத பட்சத்தில் பார்த்து சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்ட்டை வச்சு நான் நிறைய ஐட்டம்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், அதெல்லாம் வரப்போகிற வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. நிறைய சட்னீஸ் எல்லாம், இன்ஸ்டன்ட் சட்னீஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இப்போ கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு இன்னொரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் கழித்து கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் அந்த தோலுக்குள்ள கசப்பு இருக்கும் இல்லையா, வெல்லம் சேர்க்கும் போது அதுவும் வந்து நல்லிஃபை ஆகிடும். இதில் 6 சுவையும் இருக்கும். இனிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, கசப்பு எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும். இது வந்து தயிர் சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா விதமான டிஃபனோட தொட்டுன்னு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப எம்மியாக இருக்கும். இன்ஃபேக்ட் நேற்று நான் அப்லோட் பண்ணியிருந்த சாபுதானா தோசையோட கூட நாங்கள் ட்ரை பண்ணோம், ரொம்ப எம்மியாக வந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வெல்லம் போட்டதுக்கப்புறம் மூடி போட்டு குக் பண்ண வேண்டாம். மூடியை எடுத்துட்டு 1 நிமிஷம் ஹையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு வெந்தய பொடி சேர்க்கணும். எப்போவுமே வந்து ஆனில் வச்சுட்டு வெந்தய பொடி சேர்த்தீங்கன்னா கசப்பாக இருக்கும். கடைசியில் சேருங்க எப்போவுமே. தொக்குலலாம் ரொம்ப வாசனையாக இருக்கும். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் வச்சுட்டு நீங்கள் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் 6-in-1 டேஸ்டி ஆரஞ்சு பீல் தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து நீங்கள் எல்லா டிஃபனுக்கும் சாப்பிட்லாம். ஆல்ரெடி நான் வந்து கேண்டிட் ஆரஞ்சு புளிக்குழம்பு ஆரஞ்சு ரசம்லாம் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவும் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கேஎன்பி கிச்சன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.